ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜெய்ப்பூர் பகுதியைச் சேர்ந்த 21 வயது மதிக்கத்தக்க இளம்பெண் ஒருவர் தனது நண்பரின் பிறந்தநாள் விழாவிற்கு சென்று விழாவை முடித்துவிட்டு நள்ளிரவில் வீடு திரும்பியுள்ளார். இந்நிலையில்தான் வீட்டிற்கு செல்வதற்காக வாடகை கார் ஒன்றையும் அவர் புக் செய்துள்ள நிலையில் நள்ளிரவு 12 மணி அளவில் அந்த பெண்ணின் இருப்பிடத்திற்கு காரும் வந்தது. அதில் டிரைவர் மற்றும் மேலும் இருவரும் இருந்துள்ளனர். இதையடுத்து காரில் ஏறிய பின் சிறிது தூரம் சென்ற பிறகு அதிலிருந்த நபர்கள் அந்த பெண்ணிடம் தவறாக நடத்திக் கொள்ள முயன்றுள்ளனர். அப்போது அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் அவளிடம் தைரியமாக சண்டையிட்டுள்ளார். கார் ஓட்டுநர் காரை ஓட்டிக் கொண்டிருக்கும் போதே இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதையடுத்து சிறிது நேரம் போராட்டத்திற்கு பிறகு ஒருவர் அந்த பெண்ணின் கையை இறுக்கமாக பிடித்துக் கொள்ள மற்றொருவர் அந்த பெண்ணிற்கு முத்தம் கொடுக்க வந்துள்ளார். அப்போது அந்த பெண் அவரது நாக்கை நறுக்கென்று கடித்து துப்பியுள்ளார். இதிலிருந்து வலியில் துடித்த அந்த நபர் அலறியுள்ளார். இதையடுத்து கார் ஓட்டுநர் காரை ஓரமாக நிறுத்தியுள்ளார். காரிலிருந்து தப்பி சென்ற அந்த பெண் அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையிடம் இது குறித்து புகார் தெரிவித்துள்ளார். இதையடுத்து உடனடியாக காவல்துறையினர் வருவதை அறிந்த 3 நபர்களும் காரை எடுத்துக்கொண்டு தப்பித்துள்ளனர். இந்நிலையில்தான் அந்த பெண் தனது செல்போனை காரிலேயே விட்டுவிட்டு ஓடி வந்துள்ளார். இதையடுத்து போலீசார் அந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்ட போது அது அந்த கார் ஓட்டுநரிடத்து பேசியுள்ளார். இதையடுத்து அவரது இருப்பிடத்தை கண்டுபிடித்து காவல்துறையினர் அவரை கைதும் செய்துள்ளனர். மற்றும் நாக்கை கடித்து துப்பிய நபர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சென்றபோது அவரையும் போலீசார் கையும் களவுமாக பிடித்துள்ளனர். இதையடுத்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர். மற்றும் அந்த இளம்பெண்ணின் தைரியமான செயலையும் போலீசார்கள் பாராட்டியும் உள்ளனர். இந்த இளம்பெண்ணுடைய செயலை நீங்களும் பாராட்டணும் விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய கருத்துக்களை நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் விரும்புனீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி.